கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த நாட்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார். தேவன் தரக்கூடிய வார்த்தைகள், அவர் வேதத்தில் எழுதி கொடுத்த வார்த்தைகள் மிகவும் மகத்துவமானவைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடியதான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இந்த வார்த்தையிலே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே நாம் அவர் தரக்கூடிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள திரும்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே பக்தன் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மனிதர்கள் நம்முடைய சரீரத்திற்கு உதவி செய்யலாம். மிகவும் சுகவீனமான நேரங்களிலும் பலவீனமான நேரங்களிலும் சரீரத்தில் இரத்தம் கூட இல்லாத சூழ்நிலையிலும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா என்பது அது விலையேற பெற்றது. எந்த மனிதனும் வாங்க முடியாது, எந்த மனிதனும் அதை கொடுக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மா தேவனுடைய ஆத்மா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிசமாகிய இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். இந்த ஆத்மாவை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது. சரீரத்தை ஒருவேளை அழிக்கலாம், ஆனால் ஆத்மா என்பது கர்த்தருடையது. ஆகவே இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். ஆகவே நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இளைப்பாறுதல் என்பது தேவ சமாதானம், தேவனுடைய விலையேற பெற்ற சமாதானத்தை குறிக்கிறது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நாம் கர்த்தருக்குள் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும் அப்பா, நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.